அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. அந்த கரணம் என்றால் மனத்தோட சேர்ந்தது அந்த கரணம், அது மறைமுகமா இருக்குது. அந்தம்னா உள்ளம். அப்போ உள்பகுதியில் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாலும் சேர்ந்து தான் இந்த உலக செயலில் நம்மளை இயக்குது. இது அண்டகரணமாக இருந்துக்குன்னு இயக்குது. அப்போது இந்த மனம் அழியினோம்னா முதல்ல அகங்காரத்தை அழிக்கணும். அகங்காரம் அழிஞ்சதுன்னா புத்தி அழியும், புத்தி அழிஞ்சதுன்னா சித்தம் அழியும், சித்தம் அழிஞ்சதுன்னா மனம் தனித்து நிற்காது, இந்த உலகத்தில் செயல் புரிய முடியாது. அதில் அப்போ அது உடனே என்ன பண்ணும், எந்த பொருளிலிருந்து வந்ததோ அந்த பொருளோட ஆன்மாவிலேருந்து வந்தது மனம், ஆன்மாவனுடைய குழந்தை தான் மனம். அப்போ ஆன்மாவோடு அது திருப்பி போய் இணைஞ்சிடும். இணையும் போது அதுக்கு மனம் இல்லாத மனிதனாக இருப்பான். அப்போ மனம் இல்லைன்னா என்னன்னா ஆன்மீக ஆன்மாவோடு வாழறான்னு அர்த்தம். அது மகானுடைய நிலை. அப்போது அந்தகரணம் இருந்தால்தான் உலக இயக்கம். அதனால் மனிதனுக்கு அந்தகரணம் அவசியம். ஆனால் அந்தகரணம் இருக்கலாம், அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்ததுன்னா அது பல தீமைகளை உருவாக்கிடும். அதனால் அது இருக்கக்கூடாது. மனத்தோடு சேர்ந்தது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலும் சேர்ந்தது அந்தகரணம்னு சொல்லுமா. இப்போ மனசுக்கு உணவுக்கு சம்பந்தம் இருக்கு, மனசுக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இருக்குது. இந்த உடல் என்றதே அன்னமய கோஷம்னு பேர் இந்த உடலுக்கு. இது சாப்பாடு இல்லைன்னா இந்த உடல் தாங்காது, நிற்காது, இறந்து போயிடும். அப்போது இந்த உடல் உறுதியாக இருந்தால் தான் அந்த மனசு உறுதியாக இருக்கும். அதனால தான் இளமையில் இடைப்பருவத்தில் இளமையில் விளையாட்டுத்தனமாகவும் மொரட்டுத்தனமாகவும் நன்மை எது தீமை எதுன்னு தெரியாத காலம், அது இளமை பருவம். அப்போவும் அந்த காரணம் இருக்குது. இடைப்பருவம் நன்மை எது தீமை எதுன்னு புரிஞ்ச காலம், அப்போவும் அந்த காரணம் இருக்குது. ஆனால் முதுமை பருவம் அந்த காரணம் அடங்கி போதும், மனம் அடங்கி போதும். மனம் அடங்கிறதால செயல் இழந்து போயிடுறான் மனிதன். செயல் இழக்கும்போது அவனுக்கு உலகத்தில் மரியாதை இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த கர்ணத்தினுடைய தொடர்பு, மனத்தினுடைய தொடர்பு, அன்னத்தினுடைய தொடர்பு, இது மூணும் சேர்ந்தத்தான் மனித உலக வாழ்வு. அந்த ஆகாரம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா மனிதன்றது ஒன்றும் இல்லை, மனிதன்றது ஒன்றும் இல்லைன்னா மனம்ன்றது ஒன்றும் இல்லை, மனம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா அந்த கர்ணம்ன்றது ஒன்றும் இல்லை. அதனால் இது ஒன்றோட ஒன்று லிங்க் சேர்ந்தது. மனசு வந்து ஆகாரம் மேலே வந்து பஞ்சேந்திரியாதியில் மன ஆலோசனை திங்கிங் மேலே தான் ஆதாரப்படி இருக்குது. ஆமாம். அப்போ மனத்துக்கு தூது சொல்லுது, போய் மெசேஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மெசேஜ் அந்த தூது சொல்லுது, வாய் ஒரு தூது சொல்லுது மனத்துக்கு, இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுது. மூக்கு சொல்லுது, இல்லை இல்லைப்பா இந்த வாசனை நல்லா இல்லை, அந்த வாசனை மகரந்த வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு தூது சொல்லுது. காது சொல்லுது, இல்லைப்பா அவர் நல்ல பேச்சு பேசுகிறாருப்பா அப்படின்னு காது சொல்லுது, அதுவும் போய் கொடுக்குது. கண்ணு சொல்லுது, ஆ நல்ல காட்சிப்பா இந்த காட்சி நல்லா இருக்குதுப்பா அந்த. அப்போது இந்த நாளும் சேர்ந்தத்தான் அந்த கரணம். இந்த நாளும் சேர்ந்து தான் உலகத்தினுடைய செயல்பாடுகள். காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும், மூக்கு மோரணும், வாய் பேசணும், உடல் உணரணும். இந்த அஞ்சு தான் பஞ்சபூதங்கள் இல்லையா, அது அஞ்சு சேர்ந்ததான் இந்த உலக செயல்பாடுகள். அப்போ இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நடக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஆமாம். இப்போ அந்த ஒரு சராசரி மனுஷன் வந்து மனசு கெட்ட மார்க்கம்ல போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் வளர்ப்பு ரொம்ப முக்கியம். தாய் தகப்பனுடைய வளர்ப்பு இருக்குது, அது ரொம்ப அவசியம். ஏன்னா சில தாய் தகப்பன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, ஒரு அஞ்சு வருஷம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையை வளர்க்கும்போது அது எந்த தவறு செய்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க,
ஏன்னா இல்லாமல் இருந்தாங்கள அதனால். அப்போ அந்த குழந்தை போகிற போக்குலேயே போகும்போது தீய வழியில் போக ஆரம்பிச்சிடும் அது. இந்த பெற்றவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது இதை இதுக்கு காரணம் வளர்ப்பு ஒரு முக்கிய காரணம். இது ஒரு பாகம். அது இருந்தாலும் வளர்ப்பு நல்ல வளர்ப்பாக இருந்தாலும் போன பிரிவில் அது துஷ்டனாகவே இருந்து செத்து இருந்தால் இந்த உடலில் புகுந்த உடனே துஷ்ட செயல்கள் செய்யும். தாய் தகப்பன் எவ்வளோ நல்லவங்களாக இருந்து எவ்வளோ நல்ல வழியை காட்டினாலும் அந்த பிள்ளைகள் நல்ல வழி எடுக்காது. ஏன்னா உடல் தானே தாய் தகப்பன் செய்தது, உள்ளே இருக்கிற ஆன்மா செய்தது இல்லை. அது வந்து புகுந்தது. அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற செயல் இந்த உடலை வச்சுன்னு செயல் புரியும். அப்போது அது துஷ்டனாகவே போகும். நல்ல வழி போனோன்னா அதனால்தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தாய் தகப்பன் இளமையிலேருந்து கோவில் குளங்கள் போங்க, நல்ல புனிதமான பேச்சுகளை பேசுங்க, நல்ல புனிதமான பேச்சுகளை கேளுங்க. அப்படி கேட்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி வரும், நல்ல குணங்கள் வளரும், அதனால் தீமையிலேருந்து விலகிடுவாங்க. அதுக்கு தாய் தகப்பனே ஒரு காரணமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சில பேர் அதை பொருட்படுத்துறது இல்லை, அதனால் கெட்ட வழியில் போயிடுது. இது உலகம், நன்மையும் தீமையும் கலந்ததான் உலகம். இப்போது ஒரு 10 வீடு இருக்குது ஒரு ஊருக்குள்ளே. அந்த 10 வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 வீட்டுக்கார எந்த வீண் வம்புக்கும் எந்த இதுக்கும் போகாத, அவனுடைய உழைப்பு அவனுடைய சாப்பாடு அவன் சாப்பிட்டுன்னு இருப்பான், யார் வம்புக்கும் போக மாட்டான். ஆனால் மீதி 10 வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் வீடெல்லாம் வம்பு வலிச்சின்னு தெரியவான். அப்போது அந்த நன்மையும் தீமையும் கலந்தது தான் ஒரு ஊர், நன்மையும் தீமையும் கலந்தது தான் இந்த உலகம். அதனால் இது ரெண்டுமே இருக்கும், தடுக்கவே முடியாது யாராலையும். ஏன்னா ஒரு ஒரு நாடுகள் இருக்குது, நாடுகள்லேயே நன்மை தீமை நிறைஞ்ச நாடுகள் இருக்குது. மனிதன் மட்டும் நன்மை தீமையே இல்லை, நாடுன்றதே மனிதன் தான். அப்போது அந்த நாடுகளே நன்மை தீமை செய்து ஒருத்தனை ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தி ஒரு நாட்டை அழிக்கிறான், அப்போ இன்னொரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்கிறான். அப்போது இந்த நாடுகளே இது மாதிரி தவறுகளை செய்யும்போது தனி மனிதன் ஏன் தவறுகளை செய்ய மாட்டான் இல்லையா? இது எல்லாம் கலந்ததான் இந்த உலகமா சொல்லு. ஒரு சராசரி மனிதன் விதியை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? விதியை யாரும் ஜெயிச்சவன் உலகத்திலேயே இன்னும் பிறக்கவே இல்லை, யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. விதி நான் சொல்லிக்கிறேன், கடவுளினுடைய குழந்தை ஆன்மா, ஆன்மாவினுடைய குழந்தை மனம், விதியினுடைய குழந்தை தான் மதி. அப்போ இந்த மதியை இந்த உலகத்தில் எது வரைக்கும் விதி வாழ விடணுமோ அது வரைக்கும் மதியை விட்டுடும். அப்போது மதியினுடைய செயல்பாடுகள் செய்துக்கினே வருவேன், ஒரு நாள் விதி அந்த மதியை பிடிச்சிடும். அப்படி பிடிக்கும்போது உன் கதை முடிஞ்சிடும். புரியுதா? இதுதான் உலக வாழ்வுமா. ஜீவராசிகள் தான். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, பசுமாடுன்றது கண்டதை சாப்பிடாது, புல்லு சில இலைகள் இப்படிதான் சாப்பிடும் அது. ஆனால் இந்த எருமாடுன்றத எல்லாத்தையுமே சாப்பிடும். அதனால் ஒரு ரோட்டில் போய்கினே இருந்தால் ஒரு எருமாடு போயிடுச்சுன்னா அதை போய் யாரும் தொட்டு கும்பிட மாட்டாங்க, ஒரு பசுமாடு போனால் அதை தொட்டு கும்பிடுவாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பால் ஓணுன்னா கூட பசும்பால் கொடுன்னுவாங்க. பால் என்ன எருமைப்பால் பசும்பால், ஆனால் இருக்குது. ஏன்னா பசுமாட்டு பால் கறந்தீன்னா தண்ணியாக இருக்கும், எரும மாட்டு பால் கறந்தினா திக்காக இருக்கும். இந்த எரும சில பால்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எரும மாட்டு பாலை தண்ணியை ஊற்றி பசும்பாலுன்னு விற்கிறாங்க, ஏன்னா பசும்பால் தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த எரும மாட்டு பால் குடிக்கும்போது குழந்தைக்கு உடல்நிலை மாறும், பசும்பால் குடிக்கும்போது குழந்தையினுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பசும்பால் கொடுக்கணும். ஏன்னா அது சுத்த பொருளையே சாப்பிட்டு அதனுடைய பால் தான் அது கறந்து குழந்தைக்கு கொடுக்குறோம். அப்போது அந்த பாலால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. எரும மாட்டு பாலால் சளி பிடிச்சிக்கும், உடல் உபாதைகள் வரும், அதனால் எறும்பால் கொடுக்க மாட்டாங்க.
அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.